போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குண்டனக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி புக் மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஃபைவ் புக்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதே போல் புவியியல், இந்திய தேசியக்கம், இந்த ஐந்து புத்தகங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூஏ, குரூப் ஃபோர், இந்த மாதிரி எல்லா விதமான தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த புக்கை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, புதிய சமச்சீர் புக், அதே போல் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இந்த புக்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் அந்த ஸ்டெப் எடுத்து இந்த புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ முன்னாடியே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க, அப்போ தான் வந்து அதன் பிறகு தான் நம்ம புக்கு பிரிண்ட் பண்ண கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இன்றைக்கு உள்ள ஜாயின் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கு வரையும் ஐந்து புத்தகங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட், இதன் பிறகும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம புக்கிங் பண்ண போகிறோம், பிரிண்டிங்க்கான எல்லா விதமான வேலைகளும் ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு ப்ரைஸ் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, நம்ம சொன்ன ப்ரைஸை விட கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் நான் சொல்லிடுறேன். இந்த ஐந்து புத்தகங்களில் ஜியாகிரஃபி அதே போல் பாலிட்டி இந்த புத்தகங்களுடைய பக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகுது. சரிங்களா, அந்த பக்கங்கள் ஏன் அதிகமாகுதுன்றதையும் சொல்லிடுறேன். சிலபஸ்க்கு மட்டும் போட்டோம்னா கம்மியாக இருக்கும், பட் ஜியாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்டம், அதே போல் நிலப்பரப்பு, கடல்கள் பற்றிய தகவல்கள், அதே போல் பூமி பற்றிய தகவலும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, சிலபஸில் இல்லை அப்படின்னாலையும் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லை மற்ற தேர்வுகளுக்கும் அந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு பயன்படும். அதே போல் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதோ அதெல்லாமே முடிஞ்சு வரலையும் அந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா சமச்சர் புக் எதுவும் உங்களுக்கு கவர் பண்ண தேவையில்லை. ஏன்னா சமச்சர் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கோம், இது ஓன் மெட்டீரியல் கிடையாது, அதையும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இது சமச்சர் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் படிக்கணுமோ அது எல்லாமே எடுத்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எவ்வளோ சார் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து புத்தகத்துக்கும் சேர்த்து 95 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் எந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த புக்கு வந்து மட்டி ஷீட்டில் இருக்குமா, ரஃப் ஷீட்டில் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அப்படி இருக்காது. சரிங்களா, நார்மலாக நீங்கள் கைடு வாங்குவீங்களா வெளியில், நார்மலாக டிஎன்பிஎஸ்சி கைடோ இல்லை வேறு ஏதாவது கைடு நீங்கள் வாங்குவீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டி ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு புக் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம பண்ணக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் புக் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த புக் எடுத்து படிக்கும் போது நமக்கு ஒரு புக் படித்த ஃபீல் இருக்கும், அந்த லெவலில் தான் உங்களுக்கு புக்குக்கான குவாலிட்டி இருக்கும். சரிங்களா, ஸோ ஒயிட் ஷீட், A4 ஷீட் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, சமச்சீர் புக் வாங்கினா நீங்கள் மல்டி கலரில் இருக்கும், பட் நம்ம போடக்கூடியது பிளாக் அண்ட் ஒயிட். மல்டி கலர் அப்படின்னு போனோம்னா ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் ஆகும், பட் நமக்கு புக்கு தேவை, கண்டென்ட் தேவை. சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரையும் பேப்பர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணக்கூடிய புத்தகம் தான் இது. சரிங்களா, ஜெராக்ஸ் மாதிரி இருக்காது, அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஜெராக்ஸ் மெட்டீரியல் கிடையாது, இம்பார்ட்டன்ட் நோட்ஸோ இல்லை வெறுமனே நான் லெசன்ஸ் மட்டும் எடுத்து அதை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தேன்னா இதை விட உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். சார், உங்கள் புக்கை நான் ஜெராக்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் போடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அந்த புக் வாங்கி நீங்கள் ஜெராக்ஸ் போடலாம். ஆனால் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா இதை விட கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் வரும். சரிங்களா, ஒரு புத்தகத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 ரூபாயாவது அதிகமாக வரும், 50-100 ரூபா வரையும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா பேஜ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆகுது, எந்த புக்குக்கு சேஞ்ச் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு மற்ற டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரையும் என்னென்ன டவுட் கேட்டிங்களோ அது எல்லாமே அதன் பிறகு நான் சொல்கிறேன். சரிங்களா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து புத்தகங்களுக்கு நம்ம ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். சரிங்களா, 1350 ரூபா மொத்தமாக அந்த அஞ்சு புக்குக்கு சொல்லியிருந்தோம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரி 300 ரூபா, ஐஎன்எம் 175 ரூபா, பாலிட்டி 115 ரூபா, அதே போல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா, ஜியாகிரஃபி 250 ரூபான்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ இதில் எந்த புத்தகத்தோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியோட புக் வந்து ப்ரைஸ் குறையுது. சரிங்களா, 300 ரூபா கிடையாது, அதை விட கம்மி தான். சரிங்களா, 295 ரூபா. அதே போல் ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 ரூபா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறது இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அதே போல் இந்திய ஆட்சியல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. பாலிட்டி புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, காரணம் இதோட பேஜ் கவுண்ட் அதிகமாகுது. அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து புவியியல் பார்த்தீங்கன்னா 70 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ புவியியல் தான் நான் முன்னே சொன்ன மாதிரி என்னென்ன லெசன்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, புக்கு நான் தான் ரெடி பண்ணேன். ஸோ பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கணும், ஏன்னா உங்களுக்கு ஒன் டைம் வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் புக்கு ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா, நம்ம மறுபடியும் அது மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டாலும் அதுவுமே அதிகமாக காஸ்ட் ஆகும். சரிங்களா, அதனால் முடிஞ்சது இந்த புக்லேயே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம், எல்லா விதமான தேர்வுக்கும் பயன்படுத்திக்கிட்டோம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A4 ஷீட் அதாவது கவர்மெண்ட் புக்கோட குவாலிட்டியில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய வருஷம் நீங்கள் வச்சு படிக்க முடியும். சரிங்களா, மட்டி ஷீட்டில் இருந்தால் சீக்கிரம் கிழிஞ்சிரும், இல்லை அது படிக்கும்போது ஒரு மாதிரி கண்ணு வலிக்கும்.
ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக நம்ம பேப்பர் குவாலிட்டி இருந்தால் படிக்கிறதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், புக்கு படித்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த 5 புத்தகங்கள் டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 95 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? 1350 95 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 4 பேமெண்ட் பண்ணுறவங்க 1445 ரூபா நீங்கள் புக்குக்கான காஸ்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணும், ப்ளஸ் டெலிவரி காஸ்ட் மற்றது எல்லாமே சேர்த்தோம்னா 1645 ரூபா வரும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி 1550 ரூபா சொல்லியிருப்போம். ஸோ 95 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நீங்கள் 1645 ரூபா இனிமேல் பேமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் டெலிவரி எப்போ சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, புக் எல்லாமே பிரிண்ட் பண்ணி முடியறதுக்கு 15 டேஸ் ஆகும், சரிங்களா? புக்குக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு, என்ன ஒர்க் போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ புக்கு எல்லா புத்தகத்துமான பேப்பர் ஆர்டர் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் அதற்கான அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், புக்குக்கான பேப்பர் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 7 14ஆம் தேதிக்குள்ளே டெலிவரி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிளான் படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 14 தான் இப்போ இருக்கக்கூடிய ஷெடியூல் படி பிளான் போயிட்டுருக்கு, சரிங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதே போல் பேமெண்ட் பண்ண எல்லாத்துக்கும் 24 மணி நேரத்தில் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும், குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துக்கு ஒரு டைமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் வந்துடும், நைட் பண்ணினா மட்டும் அடுத்த நாள் மார்னிங் வர மாதிரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதே போல் சார் நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா அது வச்சு தான் நம்ம வேலிடேட் பண்ண முடியும், அது வச்சு தான் நம்ம யார் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, யார் பேமெண்ட் பண்ணியிருக்கின்றதை செக் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கே ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகங்களுக்கான காஸ்ட் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோன்றதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே புக்கோட காஸ்ட் மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் டீமுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், சார் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ்லேருந்து 50 100 நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ டெலிவரியிலேருந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுலேருந்து, அதே போல் இப்போ பேமெண்ட் வெரிஃபிகேஷன்லேருந்து மற்ற ஒர்க் எல்லாமே டீம் மெம்பர்ஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அதே போல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? கவர்மெண்ட் புக்கை வாங்கினா இதை விட கம்மியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட அதிகமாக தான் வரும், சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் புக்காக வாங்குறீங்க, தனித்தனி புக்காக தான் வாங்கணும், சரிங்களா? அப்படி நீ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2500 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த லெசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், இந்த 5 புத்தகங்கள் என்னென்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட் புக்கு வாங்கினீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கு மேலேயே உங்களுக்கு ஆகும், சரிங்களா? குறைஞ்சபட்சம் 2500 ரூபாய் உங்களுக்கு ஆகும். ஏன் நமக்கு காஸ்ட் கம்மியாகுது, அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் கம்மியாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னென்ன லெசன் தேவையோ அது மட்டும் தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். சிலபஸை பேஸ் பண்ணி, வேர் டு ஸ்டடியை பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறோம், அதனால் நமக்கு கம்மியாகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க, சரிங்களா? நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்து ஒன்றா நம்ம ஆர்டர் பண்ணுறோம், அதனால தான் நமக்கு கம்மியாகுது. இல்லை சார் நான் தனித்தனியாக ஜெராக்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜெராக்ஸ் போட்டால் என்ன ப்ரைஸ் வருமோ அதை விட புக்குக்கு அதிகமாக தான் ப்ரைஸ் வரும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம புக்கு போடும்போது தான் நமக்கு ப்ரைஸ் கம்மியாகுது, சரிங்களா? ஸோ இது உங்களுடைய சப்போர்ட் காரணமாக தான் இந்த ப்ரைஸ்க்குள்ளே எல்லாருமே வாங்க முடியுது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ 4 பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த ப்ரைஸை பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, 1645. அடுத்து சார் நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ எப்படி சார் நான் ரிமைனிங் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நாங்கள் டெலிவரி பண்ணுறோமோ அதுக்குள்ளே நீங்கள் ரிமைனிங் பேமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கமிட்மெண்ட் முன்னே சொல்லிட்டோம், சரிங்களா, இந்த ப்ரைஸ் அப்படின்ட்டு. பட் அதுலேருந்து ஒரு 95 ரூபா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு டெலிவரி வரதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இல்லைனா எங்களுடைய கை காசு போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதே போல் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கொடுப்போம், அதையும் நான் சொல்லிடுறேன். சார் நேரில் வந்து வாங்கிக்கலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் புக்குக்கான காஸ்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபார்மில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம புக்கு பிரிண்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த 5 புத்தகங்களுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தீங்க, சார் நான் 2 புக்கு மட்டும் வாங்கிக்கிறேன், 3 புக்கு மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாளைக்கு மார்னிங் அதுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துறோம், சரிங்களா? 2 புத்தகம் ஹிஸ்ட்ரி ஐனம் மட்டும் வாங்கிக்கிறேன், இல்லை ஹிஸ்ட்ரி பாலிட்டி மட்டும் வாங்கிக்கிறேன், இல்லை பாலிட்டி எக்கனாமிக்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன், இல்லை நான் ஒரு 3 புக்கு வாங்கிக்கிறேன், இல்லை ஒரு 4 புக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ 4 அந்த ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதுவரையும் ஆர்டர் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 புத்தகங்கள் தான் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். முடிஞ்ச வரையும் நீங்கள் 5 புத்தகங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா எங்களால் ஒரே பார்சலாக பண்ண முடியும். இல்லை சார் தனித்தனியாக ஆர்டர் பண்ணுறோம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 5 புத்தகங்கள் வாங்க ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அது எங்களுடைய வேலை பளுவை குறைக்கும். அடுத்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் மல்டி கலரில் போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக மல்டி கலரில் போட வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அப்படின்னா இதை விட காஸ்ட்டு 2x மடங்கே ஆகும், சரிங்களா?
இப்போ நம்ம போடக்கூடிய பிரைஸ் விட டபுள் மடங்கு ஆகும். பேப்பர் குவாலிட்டியை நமக்கு நல்லா போடாங்க அப்படின்னா இந்த அளவு பிரைஸ் வருது. இல்லை சார் இதை விட கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னா மடி ஷீட்டில் போட்டோம்னா இதை விட உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து மடி ஷீட்டில் போடுவாங்க, நிறைய பேஜஸ் வரும். ஸோ அது கம்மியாகவே வரும். அதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். நிறைய காலத்துக்கு நீங்கள் படிக்கணும், இல்லை அடுத்து யாருக்காக கொடுக்குறீங்க, இதே மெட்டீரியலை வேறு யாருக்காக நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லலாம். அதுக்காக தான் பெஸ்ட்டாக இருக்கட்டும். பேப்பர் வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் ஓரளவு வச்சு படிக்கிற மாதிரி. சமைச்சர் புக்கெலாம் வச்சு நிறைய நாள் படிக்கிறோம் இல்லைங்களா, 2 வருஷம் 3 வருஷம். ஸோ வேறு யாருக்காக கொடுக்கலாம், தம்பி தங்கச்சி இவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி கூட இந்த புத்தகத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், சரிங்களா? அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீடியோலையும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் மல்டி கலரில் போடுங்க சார் அப்படின்றீங்க. மல்டி கலரில் போகிறதுக்கு அந்தளவு அமௌண்ட் இல்லைங்க, உங்களாலேயும் அந்த அமௌண்ட் கொடுத்து புக்கு வாங்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்து ஓல்டு புக் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஓல்டு புக்கில் இதில் இன்க்ளூட் பண்ணல. நியூ சமைச்சர் புக்கில் என்னென்ன தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நியூ சமைச்சர் புக்கில் இந்த டாப்பிக்கே இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஓல்டு சமைச்சரில் இதை படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா அது மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நியூ சமைச்சர் புக்கில் தமிழ்நாட்டில் மராத்தியர் ஆட்சி, அதே போல் தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி அப்படின்ற டாபிக் ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் நான் எடுத்து ஹிஸ்ட்ரி புக்கில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக் ஓல்டில் கம்பல்சரி நமக்கு தேவை, இது வந்து நியூ புக்லேயே இல்லை, கண்டிப்பாக இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரியான டாபிக் ஓல்டு புக்கிலேருந்தும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதே போல் சாம்பிள் பிடிஎஃப் ஃபைல் காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. புக்கு இன்னும் ரெடி ஆகலை. அதே போல் என்ன பிடிஎஃப் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோன்றதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2 வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருந்தேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? எத்திக்ஸ் புக்குமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸில் ஏதாவது லெசன் தேவையோ அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ சும்மா ஒரு 4-5 பேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? முழுக்க முழுக்க இது நியூ சிலபஸை பேஸ் பண்ணது, நியூ சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணது, சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. முன்னே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரியில் எத்திக்ஸ் லெசன்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிடிஎஃப் 1 நிமிஷம் நான் காட்டிடுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன், சரிங்களா? அதாவது 11th புக்கில் இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, அதாவது எத்திக்ஸ் புக்கில் இருக்கும், சரிங்களா? எத்திக்ஸ் புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்லாம் இந்த புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன லெசன்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? வெறுமனே ஹிஸ்ட்ரி புக் மட்டும் நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ப்ராப்பராக ஆட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த விதமான குறைபாடுகளும் உங்களுக்கு இல்லாமல் தான் நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோகிராஃபி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் லெசன், இதே போல் உங்களுக்கு மற்ற எல்லா இதுவுமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? இமேஜஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இயற்கை அமைப்புலேருந்து எல்லாமே உங்களுக்கு இமேஜஸோடய அந்த புக்கில் வந்துடும், சரிங்களா? புக் பேக் க்வெஷ்சன் மட்டும் இருக்காது, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா புக் பேக் க்வெஷ்சன் போட்டோம்னா நிறைய லெசன்ஸ் வரும், சரிங்களா? அதாவது நிறைய பேஜஸ் வரும். ஸோ புக் பேக் க்வெஷ்சன் இல்லாமல் இந்த லெசன்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வளிமண்டலம் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சிலபஸில் உங்களுக்கு வளிமண்டலம் அப்படின்னு இருக்காது, பட் வளிமண்டலம் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? வானிலை காலநிலை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளிமண்டலம் பற்றி படிக்கணும். ஸோ இந்த லெசன்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இதனால தான் ஜியோகிராஃபியோட பேஜ் கவுண்ட் உங்களுக்கு அதிகமாக வருது, சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெசன் நான் ஆட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே ஆல்ரெடி வெப்சைட்டில் பிடிஎஃபாக இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் அது பிரிண்ட் பண்ணிங்கன்னா காஸ்ட் அதிகமாக வரும், அது நீங்கள் புக்கே வாங்கிக்கலாம். அடுத்து என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி எல்லா புத்தகமான பேப்பர் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம், சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சமைச்சர் புக்கில் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர் குவாலிட்டின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. 5 புத்தகங்களுக்கு எவ்வளோ பேப்பர் தேவையோ அவ்வளோ பேப்பர்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, ப்ளஸ் 5 புத்தகங்களுக்கான எடிட்டிங். ஸோ இந்த புக்கோட லெசன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் பிரிண்டிங் ஆஃபீஸில், அவங்க இதெல்லாமே எடிட் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களுடைய அந்த அலைன்மெண்ட் அப்புறம் லே அவுட் இதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 100 பேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 5 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு புத்தகத்துக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறாங்க, சரிங்களா? ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, ஏன்னா ஒரு புத்தகம் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 புத்தகத்துக்கான ஒர்க் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ புக்கெலாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், 2 புக்கோட ஒர்க் அவங்க முடிச்சிட்டாங்க, இன்னும் ஒரு 3 புக்கான ஒர்க் வந்து ப்ராசஸில் இருக்குது, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த புக் எல்லாமே ரெடி ஆகின பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ப்ளஸ் பேப்பர் எல்லாமே வந்த பிறகு பிரிண்டிங் ஒர்க் ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்ல இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ப்ளஸ் இமெயில் ஐடி இருக்குது அதுக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அதே போல் காண்டாக்ட் நம்பர் இருக்குது இதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏதாவது டிலே இருக்குது, ஒர்க்கில் பெண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா இது உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் இந்த ஒர்க்கை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். புக்கு ரெடியான பிறகு கண்டிப்பாக ஷோ பண்ணுறோம். நிறைய பேர் சார் புக்கு ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது உங்களுடைய ரெக்வஸ்ட் மூலமாக தான் அந்த புக்கே நம்ம ரெடி பண்ணுறோம். புக்கு ரெடியான பிறகு கண்டிப்பாக ஷோ பண்ணுறோம், சரிங்களா? அதே போல் ஐஎனம் புக்கான சாம்பிள் பேஜஸ் வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஐஎனம் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேஜ் வந்து நான் கேட்டிருக்கேன், அந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தர சொல்கிறேன். ஸோ இனிமேல் பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க மறக்காமல் 1645 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
சார் நாலுந்தானே அந்த ப்ரைஸ் சொன்னீங்க, ஸோ இன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணுறேன், நான் வந்து அந்த 95 ரூபா கம்மியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் 1645 பேமெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது புக்கோட காஸ்ட் தான், முன்னே சொல்லிட்டோம், புக் ப்ளஸ் டெலிவரி ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த காஸ்ட் ஆகுது. ஸோ இனிமேல் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த ப்ரைஸை பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் எனக்கு 2 புக்கு போதும் சார், இல்லை 3 புக்கு போதும் சார் அப்படின்றவங்க நாளைக்கு மார்னிங் நான் அதுக்கு ஒரு ஃபார்ம் அப்டேட் பண்ணி தந்துடுறேன். அந்த ஃபார்மில் நீங்கள் இண்டிவிஜுவல் புக் என்ன ப்ரைஸ் வருதோ அதை பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் தான் இருக்கும், இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கூடிய இந்த ப்ரைஸ் தான் இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் இதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஏன்னா புக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். ரெடி பண்ணால் என்ன சேஞ்சஸ் ரொம்ப மினிமமாக இருந்தாலே நாங்கள் அதை அப்டேட் பண்ணிடுறோம் சரிங்களா. மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது புக்கு தேவைப்படுது, புக்கு அவங்களுக்கு கிடைக்கல, மார்க்கெட்டில் இல்லை, சமைச்சர் புக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. சமைச்சர் புக் கிடைக்கல அப்படின்றதுனால்தான் இந்த புக்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். முடிஞ்ச வரையும் ஸ்டாக் இருக்கும் போதே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 500-800 பேர் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லி 1 வீக் பக்கமே ஆக போது ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மினிமம் காப்பீஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மினிமம் காப்பீஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் புக்கை ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரையும் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம போட முடியாது, ஏன்னா இது பெரிய ஒர்க்ன்றதை நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். இது ரொம்ப பெரிய ஒர்க், மறுபடியும் நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணோம் அப்படின்னா பெரிய ரிஸ்க் தான். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த டைம் பீரியட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், 8681859181 சரிங்களா. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்சியில் தவம் ஆற்றில் வரும். நன்றி, வணக்கம்.